கடைசி ஏழு நாட்களில் பெறப்பட்ட 7000 கோடி ரூபாய் ஒரே இரவில் அச்சிடப்பட்ட 3600 கோடி ரூபாய் தொடர்ந்தும் திரைசேரி உண்டியல்கள் மூலம் கடன் பெறும் நிலை முன்னாள் எம்பி ரோஹிணி கவிரத்ன தெரிவித்ததாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியால் அக்டோபர் 25 மாத்திரம் 36.16 பில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தொடர்ந்தும் திரைசேரி உண்டியல்கள் மூலம் கடன் பெறும் நிலை அதிகரித்துள்ளதாகவும் மாத்தளை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி தொடர்கிறது. 4வது பக்கத்திலே அந்த செய்தி தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய வங்கி குறுகிய கால நிதியளிப்பு பொறிமுறையாக கால ஏலம் மற்றும் ஒரே இரவின் மூலம் பணத்தை உருவாக்குவதாகவும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி சொல்கிறது. இலங்கை மத்திய வங்கி 25 அக்டோபர் 2024 அன்று, அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை, 36.16 பில்லியன் ரூபாயை ஒரே இரவில் ஏலம் மூலம் நாட்டின் நாணய அமைப்புக்குள் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி 36.16 பில்லியன் ரூபாயை அச்சிட்டுள்ளது என்பதே இதன் எளிமையான நடைமுறை அர்த்தமாகும் என அந்த செய்தி சொல்கிறது. கடந்த வாரத்தின் கடைசி 7 நாட்களில் கால ஏலத்தின் மூலம் மத்திய வங்கி 70 பில்லியன் ரூபாயை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி சொல்கிறது. அக்டோபர் 25, 2024 நிலவரப்படி மத்திய வங்கியின் கையிருப்பில் வைப்பு செய்யப்பட்ட அதிகப்படியான பணப்புழக்கம் 193.4 பில்லியன் ரூபாவாகும். ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த அதிகப்படியான பணப்புழக்கம் 138 பில்லியனாக இருந்தது என அந்த செய்தி கூறுகிறது. அதன்படி ஒரு மாதத்துக்குள் அதிகப்படியான பணப்புழக்கம் 55.4 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நேற்று திங்கட்கிழமை அரசாங்க கருவூலக உண்டியல்கள் மூலம் 14,500 கோடி ரூபாய் அல்லது 145,000 மில்லியன் கடனை பெற மத்திய வங்கி செயற்பட்டு வருகிறது என அந்த செய்தி கூறுகிறது. நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பெறவும் பண மதிப்பிழக்க கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அல்லது என்பிபி சார்பிலே முன்வைக்கப்பட்ட பிரதான ஒரு குற்றச்சாட்டு, நாட்டினுடைய கடன் சுமையை அதிகரித்து செல்கிறார்கள், கடனில் மட்டும் நாட்டை முன்னெடுத்து செல்கிறார்கள், இது ஆபத்தானது என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இது நன்மை பயக்காது என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக பணவீக்கம் அதிகரிப்பதற்கான பிரதான காரணமாக இந்த முறையற்ற கடன் பெறும் திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி அல்லது என்பிபி அணியினர் கடந்த கால ஆட்சியில் இருந்தவர்கள் மீது சரமறியான குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்துக்குள்ளே பெரும் தொகையான கடனை என்பிபியினர் பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போன்று பணத்தாள்களை அவர்கள் அச்சிடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக செய்திகளிலே கூறப்பட்டிருக்கின்றன. எனவே என்பிபியினர் புதிய, அதாவது மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் என்பிபிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்கி இருக்கிறார்கள். ஆனால் பழைய அதே பாணியிலான நடவடிக்கைகள் தொடருமாக இருந்தால் மக்கள் அது தொடர்பாகவும் சிந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.